Hi friends, in this video, we will see the LG microwave. We use it. So, if you look at the heat, that is a big issue. One is a heating issue. So, how is the heating issue ready in this video? Okay, first, we will check the heat. We will confirm it. We will go to the heat. Okay, the heating issue. Maximum எல்லா ஓவன்லயே வரக்கூடியதுதான் இது இது என்னென்ன எதனால வருது சோ எதை எப்படி செக் பண்ணி நம்ம எதை எதை மாத்தணும் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன காம்போனென்ட் மாத்த போறேன் செக் பண்ணிட்டு எப்படி மாத்தணும் அப்படிங்கற ப்ரோசிஜர் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்வேன் நீங்களே பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவா வரும் அப்பதான் என்னோட வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ண முடியும் எண்ட் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாப்போம் ஓகேங்களா வீட்ல ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க ஹீட் ஆகல அப்படின்றத நானே இத ஓபன் பண்ணி செக் பண்ணலாம்னு தான் நான் வந்து இத எடுத்துர்க்கேன் ஓகேங்களா சுத்தமா ஹீட் ஆகல சோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஓவன் வந்து உள்ள பண்ண முடியாது நம்ம அவுட் சைடுல வச்சு உங்களுக்கு ஓபன் பண்ணி என்ன ஃபால்ட்ன்றதை உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கிறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை அப்பதான் உங்களுக்கு கடைசில என்ன इशू ஆச்சுன்றது உங்களுக்கு புரியும் சோ ஓபன் பண்ணி வெளிய எடுத்து வந்தாச்சு இத பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இங்க ரைட் சைடுல ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் லெஃப்ட் சைடுல ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் ஓகேங்களா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு சோ அதே மாதிரி பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரூஸ் இருக்கும் ஜஸ்ட் இது ஈஸி ரொம்ப நீங்க ஓபன் பண்ற ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல ஈஸியாவே ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம பண்ணிடுங்க சோ ஏனா நிறைய वीडियोस போட்டுருக்கேன் கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஓகேங்களா சோ இது ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் பண்ணி புல் பண்ணோம் வந்துரும் ஓகே சோ இது லெஃப்ட் சைடுல அந்த கிரில்லோட மோட்டார் அது சோ அதுக்கு அப்புறம் பாப்போம் இது டாப்ல பாத்தீங்கன்னா இதுதான் எர்த் மேல கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா சென்சார் இருக்கு சோ இதெல்லாம் எப்படி செக் பண்றது வீடியோஸும் ரெண்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராப்ளம் வரது பாத்தீங்கன்னா இதுதான் மேக்னட்ரான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேக்னட்ரான் தான் ஹீட் இஷ்யூ நோ ஹீட் ஆகல அப்படினு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்தேனே நாம கண்டிப்பா செக் பண்ண வேண்டியது இதுதான் 2M 2N4H LG ஓட மேக் இது ஓகேங்களா இதுதான் வந்து கேபிள் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் அதுக்கு போகும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு கெபாசிட்டர் இருக்கு அது பாருங்க கெபாசிட்டர் உள்ள இருக்கு இது வந்து டையோடு ரெண்டு டையோடு ஆகி பாடியில போகும் ஓகேங்களா இது ஹை வோல்டேஜ் இது சோ நீங்க கண்டிப்பா இத டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணன்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிட் வயர் எடுத்துப்போம் ஓகேங்களா பிட் வயர் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த லீக்கேஜ் கரண்ட்லாம் ரிலீஸ் பண்ணோம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சார் ஹீட் சென்சார் இது டெம்பரேச்சர் சென்சார் ஸோ இப்போ ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்னட்டான அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிசிபி கமெண்ட் கொடுத்து அதை ஆஃப் பண்ணிவிடும் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹீட்டை வந்து வெளியே ஃபர்ஸ்ட் ஒரு கேபிள் சொன்னாலும் உங்களுக்கு இப்போ கேபிளை வந்து ஒன் எண்டு அதில் வச்சுங்க ஓகேங்களா அனதர் ரெண்டு எடுத்து பாடியில் கெப்பாசிட்டர் ப்ளஸ் டயோடு பாடி மேக்னட்டான் எல்லாத்துலேயும் நீங்கள் டச் பண்ணுங்கள் ஏன்னா இது ஹை வோல்டேஜ் இது ஓகேங்களா டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்துட்டு அவுட்புட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து வெளியே வரும் ஸோ டயோடு மூலியமாக வரதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் ஸோ இது மட்டும்தான் இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ ஆகாது பயப்பட தேவையில்லை ஸோ இது மேலே இருக்கிறது கிரில் ஹீட்டர் இது ஸோ அதோட கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம் ஸோ கண்டினியூட்டி ஓகே இதே மாதிரி மேக்னட்ரான் செக் பண்ணலாம் ஸோ இதோட டீட்டெயிலாக எப்படி செக் பண்ணுறது ஸோ மேக்னட்ரான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ அதுக்கோசம் நம்ம வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்னட்ரான் செக் பண்ணுறது எப்படின்றது அப்புறம் டயோடு கெப்பாசிட்டர் அப்படின்ற வீடியோவும் பின்னாடி இருக்குது பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெம்பரேச்சர் சென்சாருக்கு சைடில் இருக்க ஸ்க்ரூ தான் இருக்கும் இது எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ மேக்னட்ரான் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த இப்போ பார்க்குறோம் ஓகேங்களா ரைட் சைடில் ரெண்டு ஸ்க்ரூ லெஃப்ட் சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் டாப்பில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக மேக்னட்ரான் வந்துடும்
ஓகேங்களா? இதை வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். நீங்கள் ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எல்ஜிலேருந்து வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் வந்து 3000-4000 மேலே பண்ணுவாங்க. ஸோ நம்மளே பண்ணோன்னா இது ஈஸியான கம்மியாக தான் ரேட்டு, ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்னட்டான் ரிமூவ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுதான் ஹீட் சிங்க் பிளேட்ஸ். ஸோ அது மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு அஞ்சு இருக்குது பாருங்கள், அது ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இது மேக்னெட் பாருங்கள், விஷுவலாக பார்க்கும்போது கிராக் ஆகிருக்கும், சிலதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிருக்கும். ஸோ கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் ஹீட் ஆகாது. ஸோ அந்த இஷ்யூ கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ எப்படி செக் பண்ணுறது சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன், ப்ளஸ் வீடியோ வருது பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு மேக்னெட்டான் எடுத்திங்கன்னா என்னென்ன இஷ்யூ வரும், எப்படிலாம் செக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக 100% நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது போகவே இல்லை, இல்லை போயிடுச்சு அப்படின்றத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டினியூட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள், பாடி ஆகலை. ஸோ ஓகேங்களா, இது ஓகே, இப்போ வந்து பாடி ஆகலை, கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் ஹீட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஸோ அந்த வீடியோ ஒன்று வரும் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்னெட்டான் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூ, ஓகே, புதுசில் எப்படி இருக்குது பாருங்கள், இதை புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பழசு பாருங்கள், ஸோ கிராக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் இப்போ புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி கம்பேரிசன் வீடியோ நான் போட்டிருக்கேன், வருது வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? 2M 14H 13M, ஓகேங்களா? இதே மேக்கு தான், இதே நம்பர் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? இது 610 கூட வாங்கிக்கலாம், நிறைய கேலக்ஸி அப்படின்ற மேக்லேயும் வருது. ஸோ நல்லாயிருக்கும், இது ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், சின்ன மேட்ரு தான் இது. ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பண்ணால் போதும், கீழே நம்ம ரிமூவ் பண்ணலாம், அதேமாதிரி ப்ளக் பண்ண வேண்டியது தான் மேக்னெட்ரானில். ஸோ இதை அப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஸ்க்ரூஸ் இருக்குது, அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு பவுலில் வாட்டர் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் ஆகிறது தெரியல இதில். ஸோ உங்களுக்கு ஒரு பாப்பட் மாதிரி வச்சுருக்கேன், ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஹீட்டாக இருக்குங்களா, ஓகேங்களா? சூப்பராக ஹீட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணியாச்சு, ஓகே ஸ்டார்ட், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.